மின்னணு பரிவர்த்தனைக்காக கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ரூபே கார்டு உள்ளிட்ட அட்டைகள் மூலம் மின்னணு முறையில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிக்கை வெளியிட்டது. ஆனால் சில வங்கிகள் இந்த உத்தரவை மீறி கட்டணங்களை வசூலித்ததாக புகார் வந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது பணம் செலுத்துதல் முறை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்திற்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜனவரி 1ஆம் தேதி முதல் வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் புதிதாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் மத்திய நிதியமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.